Hi everyone, Emcee Thamizharasan here along with Emcee Nandhini. Okay, இன்னைக்கு பேச போறது ஒரு ப்ரொஃபஷனல் டாபிக்கும் கிடையாது, பர்சனல் டாபிக்கும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், தமிழ்நாட்டையும் உலுக்கிட்டு இருக்க விஷயம். இதை பற்றி நான் ரெண்டாவதோட லைவ்ல வரேன். இது ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நான் பண்ணியிருந்தேன். அப்பயே நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சாரி சொல்லி தான் என்னோட லைவே ஆரம்பித்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதில் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கமும், எதுவுமே பண்ணலையே அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலிங் வந்தால் அந்த லைவ்லேயே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதே ஃபீலிங்கோடு தான் இந்த லைவில் வந்திருக்கேன். ஸோ என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் என்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு, குறிப்பாக சென்னையில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு. ஸோ எதை பற்றி இது அப்படின்போது, நம்ம முக்கியமான விஷயம் இப்போ லேட்டஸ்ட்டில் போயிட்டு இருக்கிறது இந்த காவேரி இஷ்யூவும் ஸ்டெர்லைட் இஷ்யூவும் தான். நான் எப்போவுமே சீக்கிரத்தில் இந்த விஷயம் நிறைய லைவ் பண்ணுறாள், என்னோடய ப்ரொஃபஷன்லையும் பர்சனல் லைஃப்லையும் பண்ணுறக்கூடிய ஆள். இந்த விஷயம் நான் ஏன் லைவ் பண்ணுறது கிடையாதுன்னா, விஷயம் தெரியாமல் நம்ம பேசக்கூடாது, விஷயத்தை கரெக்டாக தெரிஞ்சுட்டு பேசணும். ஏன்னா தப்பாக பேசுகிறோடான ஒரே விஷயத்துக்காக தான். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கூட அடிக்கடி அவரோட இன்டர்வியூவில் சொல்லுவார், நான் ஏன் இந்த விஷயத்தில் தலையிடுறது கிடையாதுன்னா, பேச நம்ம கரெக்டாக தெரிஞ்சுட்டு பேசணும். அப்போ தான் அது, ஏன்னா நமக்குன்னு ஒரு ஃபாலோவர் இருக்காங்கன்னும் போது நம்ம சொல்கிறது கரெக்டாக நினைக்கிறவங்க இருப்பாங்க, அப்போ நம்ம மிஸ்கைட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி தான் நான் பேசக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நான் யாரெல்லாம் என்னோட சோர்ஸ் ஆஃப் நாலேஜாக இருக்காங்களோ அவங்களோட வீடியோஸ் பார்த்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பேசுகிற முக்கியமான டாபிக்ஸ், தமிழ்நாட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துட்டு, அதில் முக்கியமாக இந்த காவேரி இஷ்யூ, ஸ்டெர்லைட் இஷ்யூ. சில நேரத்தில் ஸ்டெர்லைட்டுன்னு போது நான் எப்பவுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறாள், ஒரு விஷயத்தை அழிக்கிறன்னு போது சீக்கிரத்தில் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் பேன் ஸ்டெர்லைட் அப்படின்ற ஹேஷ்டாக் வந்தப்போ நான் யூஸ் பண்ணல. என்னோட போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், காவேரி இஷ்யூலாம் நான் போட்டினே தவிர பேன் ஸ்டெர்லைட் போடல, ஏன்னா ஒரு இடத்த அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பல நேரத்தில் எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்ற நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் காவேரி இஷ்யூ இன்றைக்கி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுல பல பேருக்கு வந்து எதுக்கு காவேரி இஷ்யூன்றது என்ன, ஸ்டெர்லைட் இஷ்யூன்றது என்னன்னு தெரியாமல் ஏதோ கோஷம் பட போவாங்க. ஜல்லிக்கட்டு இஷ்யூ நான் அதான் சொன்னேன், எதுக்காக பண்ணுறாங்க தெரியாது, ஏதோ ஒன்று கூட்டம் இருக்குது நம்ம சப்போர்ட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு, தப்பு கிடையாது ஒரு மாஸ் காமிக்கிறது. அட் த சேம் டைம் அது என்ன தெரிஞ்சுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் நான் பண்ண ரிசர்ச் நான் பார்த்த நிறைய வீடியோஸ், இன்றைக்கி காலையில் கூட டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் சார்பாக வள்ளூர் கோட்டமில் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி காலையிலையும் அங்கே வந்து ப்ரொடெஸ்ட் நடந்தது, ஒரு அமைதியான முறையில் நடந்தது, நிறைய விஷயங்கள் பேசினாங்க அதில் அந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை நான். ஸோ அந்த வகையில் என்னென்ன கேட்டேன்றது ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை பற்றி ஃபர்தர் ரிசர்ச் பண்ணுங்கள். எப்பவுமே நான் அதை சொல்கிற ஆள், யாரோத்தவங்க சொன்னதை மட்டும் நம்பி பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் நம்மளால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதை பற்றி பேச முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து காவேரி இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னைக்கு கேட்ட விஷயங்கள், ஆர்ஜே ஷான் நினைக்கிறேன் சொன்ன விஷயம், இப்போ பெங்களூரில் ஏன் கூட கர்நாடகா நமக்கு ஏன் தரமாட்டேனான்னு கேட்டால், நீர்மட்டம் கம்மியாக இருக்குது நாங்கள் கொடுத்துட்டா கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கரண்ட் கொடுத்துட்டே இருக்கோம், நம்ம ஊரில் வந்து நல்ல சர்ப்ளஸாக இருக்கும்போது தான் கொடுத்தேன்னு கிடையாது, இங்கே பஞ்சம் இருக்கும்போதே கொடுத்துருக்கோம், நமக்கு பவர் கட்லாம் இருக்கும்போதும் கொடுத்துருக்குறோம் அப். ஸோ அப்படின்னு இருக்கும்போது கொடுக்கணுன்ற மனசு இருக்குன்னா பண்ணலாம். இது எஸ்டிஆர் வந்து டூ டேஸ் மாதிரி வீடியோவில் பேசும்போது சொன்ன விஷயம்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது காவேரின்னும் போது பெங்களூர் மக்களோ கர்நாடகா மக்களோ கொடுக்கலன்னு சொல்லலை, இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க தான் தரமாட்டேன்னாங்க. மக்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கான், தம்பி கஷ்டப்படுறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அண்ணன் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த வகையில் நம்ம எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் எல்லாருமே.